வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னையால் அறிய வேண்ட இறைவாயின் குருவாய் வந்தாய். சென்னையில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்று உன்னை சேர்ந்து வினைத்தீன் என்று அறநெறி நின்று வாழ்கின்றேன் என்று வாழ்ந்து காட்டிய வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஒரு பாதங்களை வணங்கி இந்த சிந்தனைக்கு செல்வோம். முதலில் என்னை ஈன்ற தாய் தந்தையரை வணங்கி எனக்கு உற்ற துணையாக இருக்கும் வாழ்க்கை துணைவருக்கும் மற்றும் இந்த திருவள்ளூர் மண்டல தலைவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும், இந்த தொழில்நுட்ப இயக்குனர் பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும், மற்றும் என்னை இந்த மனவளக்கலையில் இந்த அளவுக்கு உயர்த்திவிட்ட காம்ட்ரஸ்ட் அறங்காவலர் பேராசிரியர் தம்பதிகள் கலாவதி சேகர் ஐயா அவர்களுக்கும், இந்த இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து இருபால் வேதாத்திரிய மெய்யன்பர்களுக்கும் எனது காலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி சிந்தனையை துவங்குவோம். இறை அருளும் குரு அருளும் சூக்குமமாக இருந்து அருள் பாவிக்கட்டும். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை ஒழுக்கம். ஒழுக்கத்தை பற்றி பல பேராசிரியர்கள், மூத்த பேராசிரியர்கள்லாம் நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் என்னுடைய அறிவுக்கு எட்டியதையும் மகரிஷியின் கருத்துக்களையும் மற்றும் பல ஞானிகள், வள்ளுவர் இவர்கள் கூறியதோடு ஒழுக்கம் பற்றிய சிந்தனையை துவங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஒழுக்கம் நன்றிக்கு வித்தாகும். நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்ல நன்றி, அதாவது ஒருவருக்கு நாம் எந்த அளவுக்கு நன்றி உணர்வோடு நடந்து கொள்கிறோமோ அந்த ஒழுக்க முறையானது நம்மை மேன்மேலும் உயர்த்தும். தீய ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ்பவர்கள் என்றும் துன்பத்திற்குத்தான் ஆளாவார்கள். ஒழுக்கம் என்பது சமுதாயத்தின் ஒரு அஸ்திவாரம் என்று கூறலாம். ஒழுக்கம் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கற்றுத்தந்த ஒரு வாழ்வியல் பாடம். குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சிந்தனைகளை கூறி மேலும் குழந்தைகளுக்கு தந்தை சொல் கேட்டு வாழ்ந்து தாயின் சிறப்பை உணர்த்துவதும் ஒரு ஒழுக்கம்தான். நம்மை ஆளுகின்ற அரசும் இராணுவத்திலும் சில ஒழுக்க விதிமுறைகளை கடைபிடித்து வாழ்ந்து வரும் பொழுதுதான் இந்த அரசும் ஆகட்டும் இராணுவம் ஆகட்டும் சிறப்பாக செயல்பட முடியும். வானில் பறக்கும் பறவைகளை நாம் பார்த்திருப்போம். அது எவ்வளவு ஒழுங்கு அமைப்பாக செல்கிறது. தேனீக்களில் ராணி தேனியை பின்பற்றிதான் மற்ற தேனீக்கள் தொடர்ந்து செல்லும் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏன் வானில் இருக்கக்கூடிய இந்த சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், கோள்களாக இருக்கட்டும், பூமியாக இருக்கட்டும், எல்லாம் அதன் அதன் பாதையில் ஒன்றை ஒன்று டச் பண்ணாமல் அது தொடர்ந்து இயக்க ஒழுங்கு மாறாமல் சுழன்று கொண்டிருக்கிறதே, இதையெல்லாம் யார் கற்றுத்தந்தார்கள்? ஐந்து அறிவு உள்ள விலங்குகளாக இருக்கட்டும், ஜட பொருள்களாக இருக்கட்டும், அது எவ்வளவு ஒழுக்க நெறியோடு எவ்வளவு சிறப்பாக தன் செயலை செய்து வருகிறது என்று பார்க்கும் பொழுது, ஆறறிவு படைத்த மனிதன் ஒழுக்க நெறியோடு வாழ்கிறானா என்றால் சற்று கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது.
அந்த ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கு நமக்கு தடையாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மிடம் உள்ள அந்த ஆறு தீய குணங்கள், பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு, வஞ்சம், ஐந்து பெரும் பழிச் செயல்கள், பொய், கொலை, களவு, கற்பழிப்பு, சூது என்ற பழிச் செயல்களும் நம்மை ஒழுக்க நெறியோடு வாழ்வதற்கு தடையாக இருக்கிறது. ஒழுக்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம எது இதுல எல்லாம் ஒழுக்கத்தை கடைபிடிச்சு வாழ வேண்டும் அப்படின்னாக்கா, நம்முடைய உடையில், நடையில், உணவில், சொல்லில், செயலில், முக்கியமாக எண்ணத்தில், அறிவில், திறமையில், செல்வ செழிப்பு ஓங்கும் பொழுது அப்பொழுதும் நாம் ஒழுக்க நெறியோடு வாழ வேண்டும். நமக்கு ஒரு பதவி வந்து விட்டது என்றால் அதிலும் நாம் ஒழுக்கம் மீறாமல் வாழ பழகி கொள்ள வேண்டும். ஆண் பெண் நட்பிலாக இருக்கட்டும், கணவன் மனைவி உறவிலாக இருக்கட்டும், குழந்தைகளை வளர்க்கும் முறையிலாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் நாம் ஒழுக்க நெறியை கடைபிடித்து வாழ்ந்தோம் என்றால் எப்படி இருக்கும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறையும்? ஒழுக்கம் என்ற நன்னெறிகளை நாம் கடைபிடித்து வாழ்வதும் பொழுது அது எப்படி இருக்கிறது என்றால், நம்மை மேலும் மேலும் நம்மளை உயர்த்தி கொண்டுதான் போகும். ஒழுக்க நெறியோடு வாழும் பொழுது நம்மிடத்தில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றெடுக்கும். இசைவான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு கருவியாக இருப்பதும் அந்த ஒழுக்க நெறிதான். ஒழுக்கம் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதோடு நம்முடைய சிந்தனை ஆற்றலையும் கூட்டும். அறிவினை அறிவதற்கும் நம்முடைய உணர்ச்சியை சீர் செய்து உணர்வு நிலையில் வாழ்வதற்கும் நம்முடைய மேலாண்மை, அதாவது நாம வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட், ஒரு பஞ்சுவாலிட்டி, எல்லாத்தையுமே ஒரு கடைபிடித்து ஒழுக்க நெறியோடு வாழ்ந்தால், நாம் எப்படி ஒழுக்க நெறியோடு வாழ்கிறோமோ அப்போ நம்மை சுற்றி இருப்பவர்களும் நம்மை பார்த்து அதை கடைபிடித்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் வரும் அளவுக்கு நாம் வந்து ஒரு ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும். ஒழுக்க நெறியோடு நாம் வாழும் பொழுது நம்மளிடையே ஒரு அன்பு, கருணை, இரக்கம், அணிவு, துணிவு, கனிவு, இவை அனைத்துமே நம்மிடத்தில் ஊற்றெடுக்க ஆரம்பித்துவிடும். ஒழுக்கம் அப்படிங்கும்போது சுவாமிஜி வந்து அதுக்கு ஒரு ஃபார்முலாவே சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அறநெறியில ஒழுக்கத்தை தான் முன்னிறுத்தி சொல்லியிருக்கிறாங்க சுவாமிஜி. ஒழுக்கம், கடமை, ஈகை, அதுல ஒழுக்கத்துக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அனைவரும் அறிந்த ஒன்றுதான், எண்ணம், சொல், செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ அறிவிற்கோ உணர்ச்சிகளுக்கோ துன்பம் தராத செயல்தான் ஒழுக்கம் அப்படிங்கிறத சுவாமிஜி கூறியிருக்கிறாங்க. அந்த ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற மூன்றும் ஒன்றிணைந்த உயர் நெறியே அறம் என்றாகும். அதுல கூட பாருங்க, ஒழுக்கத்தில் கடமை ஈகை இரண்டும் உள்ளடங்கி இருப்பதனை உற்று பாரீர். அந்த ஒழுக்கத்துல கூட கடமை ஈகை இரண்டையும் அது உள்ளுக்குள் ஒடங்கி இருப்பதை, அதாவது முதல்ல ஒழுக்கத்தை தான் சுவாமிஜி சொல்றாங்க, அதுக்கப்புறம் தான் கடமை ஈகை அப்படின்னு சொல்றாங்க, அதனை உற்று பாரீர். ஒழுக்கமே வாழ்வில் என்றும் வெற்றி நல்கும், உயர்மக்கள் செல்வம் அளிக்கும், மேலும் ஒழுக்கமே ஒளி உணர்வில் ஒளி உண்டாக்கி உயர்த்தி அறிவில் முழுமை எய்த வைக்கும். அந்த ஒழுக்கமே ஒளி உணர்வில் நமக்குள்ளாக உள்ளத்தின் உள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்தி, அதை வந்து நமக்கு ஒளி உண்டாக்கி நம்மிடையே அதை வெளிப்படுத்துவதற்கு, நம்மை உயர்த்தி காட்டுவதற்கும், அறிவில் முழுமை எய்த வைப்பதற்கும் நமக்கு இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது
தலையாய ஒரு சிறப்பான வாய்ந்ததாக இருக்கிறது. அதனாலதான் ஒழுக்கம் கடமை ஈகை என்ற மூன்றும் ஒன்றிணைந்த உயர்நெறிய அறம் என்று இந்த பாடல்ல சுவாமிஜி சொல்லியிருக்கிறாங்க. அதுல கடமையில ஒரு குரல் சொல்லியிருக்கிறாங்க, ஈன்றான் பசிக்காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. அதாவது தாய் பசியால் துன்பப்படுகிறாள் என்றால் அவள் பசியை போக்குவதற்கு தவறான இழிவான காரியங்களை செய்யக்கூடாது என்று வள்ளுவர் பெருந்தகை கூறியிருக்கிறார். அதாவது தன் தாய் பசியில இருந்தாலும் அப்பா அவன் அவள் பசியை போக்குவதற்கு தவறான முறையில் பணத்தை ஈட்டி அதை கொடுப்பது கூட ஒரு ஒழுக்க மீறிய செயல்தான் அப்படிங்கிறாங்க. அப்ப நாம வந்து ஒழுக்கத்தை வந்து எந்த அளவுக்கு கடைபிடிச்சு வாழணும் அப்படிங்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னாக்கம், பல மகான்கள் பல ஞானிகள் எல்லாரும் ஒழுக்கத்தை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்னதை வந்து நாம ஃபாலோ பண்ணி வாழ்ந்தாலே நம்முடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா நமக்கு சுவாமிஜி வந்து ஐந்தொழுக்க பண்பாட்டிலேயே சொல்லிட்டாங்க எல்லாத்தையுமே. போதை போர் புகை இதை நாம ஒழித்து வாழணும் அப்படிங்கிறதும், மற்றும் நாம வந்து மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் மற்றவர்களுடைய சுதந்திரத்தை பறித்து நாம் வாழாமல் மற்றவர்களுடைய உழைப்பில் நாம் வாழாமல் நமக்கு எந்த அளவுக்கு உடல் அளவில் ஆற்றல் இருக்கிறதோ அதை வைத்து நாம் வாழும் பொழுதுதான் அந்த ஒழுக்க நெறியோடு நாம் வாழ முடியும். ஏன்னா நமக்கு வந்து அந்த ஐந்தொழுக்க பண்பாட்டை சுவாமிஜி சுருக்கிதான் நமக்கு வந்து இரண்டொழுக்க பண்பாடாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படிங்கிற வகையில் அதை கொடுத்துருக்கிறாங்க. அதை நாம் ஒவ்வொரு நாளும் தவத்திற்கு பின்னாடி சொல்கிறோம் என்றால் அதை நாம் கடைபிடித்து வாழ வேண்டும். ஏன்னா அதை சொல்லும் பொழுது கூட அந்த உணர்வு நிலையில் சொல்லணும். ஏதோ கடமைக்காக நான் வந்து நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் இருக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுபவருக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வேன் என்று உதட்டளவில் சொல்லாமல் நாம் உள்ளத்திலிருந்து ஆழ் மனதிலிருந்து வரும் பொழுது அந்த வார்த்தைக்கும் சரி நாம் நடப்பதற்கும் நாம் செயல்களை செய்வதற்கும் ஒத்து இருக்க வேண்டும். சுவாமிஜி வந்து குழந்தைகளை வளர்க்கறதுல கூட ஒரு ஒழுக்க நெறியோட தான் நம்ம அவங்களை வளர்க்கணும் அப்படிங்கிறத கூட, ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார் முழுவதும் பொருள்துறையில் சமநேர் வீதி, பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம், சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு, தெய்வநிலை அகத்துணரும் இறை வணக்கம். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நாம என்ன சொல்ல போதிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இறை தன்மையை, எல்லாம் இறை சக்தி, ஏதோ ஒரு சக்தி நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறது, அந்த சக்தி தான் இறை சக்தி என்றும், அதற்கு நன்றி வழி செலுத்தும் வகையில் நாம் அதை வணங்குவதற்கு உருவம் இல்லாத ஒன்றை நாம் வணங்குவோம் என்று கூறினால் அவர்களுக்கு புரியாது. அதனாலதான் நாம் தாய் தந்தையரை குருவை வணங்க வேண்டும் என்று கூறி இதை நாம் ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைகளுக்கு போதிக்கும் பொழுது அது உண்மையிலேயே அவர்களுடைய ஆழ் மனதில் பதிந்து அவர்கள் ஒழுக்க சீலராக வாழ்வார்கள். ஏன்னா நமக்கு வந்து எப்பொழுதுமே நம்மளுடைய மனசு வந்து இந்த அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனாலதான், அந்த உணர்ச்சி நிலையிலே இருக்கிறதுனாலதான் நாம் சில தவறான செயல்களை எல்லாம் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படி செய்யும் பொழுது நாம் ஒழுக்க மீறியவராக நாம வாழக்கூடிய நிலையில நாம இருக்கிறோம் அப்படிங்கும்போது அதையெல்லாம் எப்படி நாம மாத்தி கொண்டு வாழ வேண்டும் அப்படிங்கிறத விவேகானந்தர் கூட நல்லொழுக்கம் பற்றி கூறியிருக்கிறார். என்னன்னு பார்த்தாக்கம், அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு கேட்டா, அறம் நம்ம சுவாமிஜியும் சொல்லியிருக்கிறாங்க அறநெறி வாழ்க்கையில. அவர் கூறியது என்னன்னா, தர்ம நெறிப்படி வாழணும். அறம்னா தர்ம நெறியோட வாழணும். பொருள் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இருக்கணும். அதாவது நம்முடைய வாழும் வாழ்க்கையில நாம் எப்படி வாழ்ந்தோம்,
எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்று வாழ்வது வாழ்க்கை கிடையாது. நாம் வாழும் வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த பொருள். இன்பம் அப்படிங்கும் பொழுது அதை காமம் ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இன்பத்தின் அளவு முறை மீறும் பொழுதுதான் நமக்கு துன்பமாக வரும் பொழுது அதுவும் ஒரு ஒழுக்க மீறிய செயல்தான். நாம் எப்படி வாழணும் அப்படின்னாக்கா, ஆசையை பேராசையாக ஆக்காமல் நிறைமணமாக நாம் எதையும் எனக்கு இவ்வளவுதான் கிடைச்சிருக்கு, அந்த வகையில நான் ஒழுக்க நெறியோடு வாழ்வேன் என்று வாழ்ந்தோம் அப்படின்னாக்கா உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கை சிறப்பாகத்தான் இருக்கும். வீடு அப்படிங்கும்போது பார்த்தோம்னா ஒரு முழுமை பேர், மோட்சம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்முடைய வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கணும் அப்படின்னாக்கா நாம் நம்மை முதலில் உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும். அதற்கு என்ன சொல்றாங்க சுவாமிஜி, தவம், உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, அகத்தாய்வு. அப்ப உடலை நன்கு பேணுவதற்கு நாம் உடற்பயிற்சி ஒவ்வொரு நாளும் ஒழுங்காக செய்கிறோமா அப்படிங்கிறத, அதுல கூட ஒரு ஒழுக்க நெறிய கடைபிடிச்சு வாழணும். அதை உடற்பயிற்சி செய்யும் போது கூட நாம் எப்படி செய்ய வேண்டும், உணர்ந்து அந்த உறுப்புகளோடு இணைந்து செய்யும் பொழுது நாம் உடல் நலமாகவும் ஓட்டங்கள் சீரான முறையிலும் இயங்கும். ஏதோ ஏனோ தானோ ஏதோ கடமைக்கு செய்கிறேன் என்று செய்யாமல் அதை கூட ஒரு ஒழுக்க நெறியோடு செய்ய வேண்டும். நம்முடைய மனம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலேயே இருக்கிறது, அதை அமைதி நிலைக்கு கொண்டு வந்து நாம் எப்பொழுதும் ஒரு ஆல்பா நிலையில் நம்முடைய மனதை நிலைநிறுத்துவதற்கு தியானம், தியானத்திலும் ஒரு ஒழுக்கம் வேண்டும். ஏன்னா தியானம் செய்யும் பொழுது கூட எந்த ஒன்றையும் மறவாமல், எந்த ஒன்றையும் நினையாமல், நம்மையும் மறவாமல் செய்வதுதான் தியானம் அப்படிங்கிறாங்க. அப்படி செய்யும் பொழுதுதான் அந்த தவத்தில் நாம் ஆழ்ந்து போகும் பொழுது நம்முடைய சிந்தனைகளும் உயரும், நல்ல எண்ணங்களும் நமக்குள்ளாக ஊற்று எடுக்கும். இன்னொன்னு, நம்முடைய இந்த உடலையும் மனதையும் இணைக்கக்கூடிய அந்த உயிருக்கான ஒரு காயகல்ப பயிற்சி, அதை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது இதையெல்லாம் ஒழுங்கு முறையாக நாம் செய்தோம் என்றால் நம்முடைய அகத்தாய்வு அதை சரி செய்து விடலாம். ஏன்னா இதிலேயே குறைபாடுகள் இருந்தது அப்படின்னாக்கா நாம் எப்படி அகத்தாய்வு சரியாக முறையில் செய்ய முடியும்? என்னுடைய எண்ணம் உடற்பயிற்சி செய்வதற்கு தடையாக இருக்கிறது அப்படின்னாக்கா எப்படி என்னால் எண்ணத்தை ஆராய்ச்சி பண்ணி ஆசையை சீரமைத்து சினத்தை தவிர்த்து கவலையை ஒழித்து நான் யார் என்ற கேள்விக்கு விடை காண முடியும்? அந்த மாதிரி நம்முடைய உடற்பயிற்சியிலாக இருக்கட்டும், தியானத்திலாக இருக்கட்டும், காயகல்ப பயிற்சியிலாக இருக்கட்டும், இன்னொன்று அகத்தாய்வு, முக்கியமா அகத்தாய்வு அப்படிங்கிற அந்த பயிற்சியை செய்யும் பொழுது நமக்குள் ஏற்படும் மாற்றம் நாம் ஒழுக்க நெறியோடு வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறது. அதனால அந்த வகையில இந்த விவேகானந்தர் கூறியதுதான் அறம், பொருள், இன்பம், வீடு என்பதை தான் சுவாமிஜி நமக்கு இந்த மாதிரி பல பயிற்சிகளை செய்து நாம் நெறியோடு வாழ வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறாங்க. இதையே வந்து மேலை நாட்டுல கூறுறாங்க. என்னன்னு பார்த்தோம்னாக்கம், பியூட்டி ட்ரூத் பெனிஃபிட், அதாவது அழகு, A thing of beauty is joy forever என்கிறார் ஜான் கீஸ் என்பவர். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய திங்கிங் எப்பவுமே ஒரு அழகானதாகவே இருக்க வேண்டும், அமைதியாகவே இருக்க வேண்டும். அடுத்தது உண்மை பற்றி காந்திஜியினுடைய கோட்பாடு அனைவரும் அறிந்த ஒன்றுதான், சத்தியம், நேர்மை. இந்த உண்மையை கண்டறிவதுதான் நல்லோர்களுடைய இயல்பு என்று சொல்றாங்க. உண்மையே உயர்வு, இது காந்திஜியினுடைய கோட்பாடு. பிரபல எழுத்தாளர் வந்து ரோல்ஸ் ரோய் என்பவர் வந்து உண்மையை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்றாருனாக்கா, மனம்ங்கிறது ஒரு சஞ்சலம் விட்டது, அதை இடைவிடாத ஒரு பயிற்சியின் மூலமாகத்தான் நாம் மனதை ஒழுங்குபடுத்தி அதை சீர்நிலையில் கொண்டு வந்து நிறைவாகவும் அமைதியாகவும் வாழ முடியும் அப்படிங்கிறத சொல்றாரு. அதற்கு முக்கிய காரணம் பயிற்சி, முயற்சி வேணும். பயிற்சி, முயற்சி, ஆராய்ச்சி இல்லாமல் எந்த ஒன்றும்
சிறப்பாக செயல்படாது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நானு நன்னான் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க இளைஞன் ஏதோ ஒரு சிறு தவறு செய்து விட்டான். அவனை என்ன பண்ணிட்டாங்க, தூக்கில் இடணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப கூட இருந்த மற்றவர்கள் எல்லாம் சொன்னாங்க, நீ வந்து ஒரு சின்ன ஒரு பொய் சொல்லு, நான் இந்த தவறை செய்யவில்லை அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னப்ப அவன் சொன்னானா, நான் உண்மைக்கு புறம்பாக பேச மாட்டேன், நான் செய்த தவறை ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கு தண்டனை ஏற்றுவான். அவன் சொல்றது அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த உண்மைக்கு அவன் ஒரு இலக்கணமாக திகழ்ந்தான். அந்த நாளைதான் ட்ரூத் டே, உண்மை நாள் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் May 2nd இதை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம நாட்டில தான் எது எதுக்கோ நாம வந்து ஒரு டே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மைக்கும் ஒரு நாள் வச்சு எல்லோரும் உண்மையை பேசுனா எவ்வளவு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த உதாரணத்தை எடுத்து காட்டி நாம சொன்னா எந்த அளவுக்கு இங்கு உண்மை நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறத நாமளே உணர்ந்து கொள்ளலாம். நன்மை அப்படிங்கும் பொழுது சுவாமிஜி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நன்மை பிறருக்கு அளித்து நஷ்டத்தை தான் ஏற்று இன்பம் அடைவார் ஈச நிலை அறிந்தோர் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. அதாவது நன்மையை பிறருக்கு அளிக்கணும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் நஷ்டத்தை வந்து கஷ்டத்தை வந்து நாம ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு நாம் நல்லதையே செஞ்சு கொண்டு இருந்தோம் அப்படின்னாக்கா அப்ப அது கூட ஒரு ஒழுக்க நெறி தாங்க. அததான் சுவாமிஜி இப்படி சொல்றாங்க, நன்மை பிறர்களித்து நஷ்டத்தை தான் ஏற்றி இன்பம் அடைவார் ஈச நிலை அறிந்தோர், இறைநிலையை உணர்ந்தவர்கள் கொண்டு அந்த நிலையில தான் இருப்பாங்க அப்படிங்கறதும் சுவாமிஜி சொல்றாங்க. அதனால மனம் என்ற இயந்திரத்தை இயக்கும் சாவி நம்மிடம் உள்ளதால் இதையெல்லாம் நாம் ஏன் கடைபிடித்து வாழ முடியாது, உண்மையாக நேர்மையாக வாழ முடியும். அப்படி வாழும்பொழுதுதான் அந்த ஒழுக்கம் அங்கு நிலைநிறுத்தப்படுகிறது அப்படிங்கிறது. வள்ளலாரும் ஒழுக்கத்தை பத்தி சொல்லியிருக்கிறாங்க, நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒன்றுதான் என்ன ஒழுக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் அப்படிங்கிறாங்க. இந்திரிய ஒழுக்கம் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா நம்முடைய ஐம்புலன்களை வைத்துதான் நாம் எல்லா செயல்களையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அந்த 5 புலன்களை நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அது கூட ஒரு ஒழுக்க நெறிதான். ஏன்னாக்கம் நாம் கண்களால் பார்க்கிறோம், காதால் கேட்கிறோம், வாயால் பேசுகிறோம், சாப்பிடுகிறோம், நல்ல ஒரு இன்பத்தை உணர்கிறோம் அப்படின்னாக்கா அது எல்லாத்திலுமேயே நாம் எப்படி இருக்கணும்னாக்கா அளவு முறை மீறாமல், சுவாமிஜி சொன்ன மாதிரி 5 இந்திரியங்களை எந்த அளவுக்கு நாம் முறையாக கடைபிடித்து வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் ஒழுக்க சீலர்களாக வாழ்வோம் அப்படிங்கிறாங்க. அதுக்குதான் நமக்கு பஞ்சேந்திரிய தவம் அப்படிங்கிற ஒரு தவத்தையே கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா ஜடப்பொருள்களான நாம பார்த்திருக்கலாம், கல்லும் மரம் இதெல்லாம் சொல்லுவாங்க ஒரு பாடல்ல கூட சுவாமிஜி, கல்லும் மரமும் போன நிலையில் இன்று கடமை தவறாது பயனாற்றும் பொழுது சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகம் கெட்டு இந்த சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறான். ஆசையை பேராசை ஆக்கி கொண்டு அல்லல் படும் அன்பர்களை சுருங்க சொல்வேன், சுயநிலையை அறிய கருந்தவமே போதும் அப்படிங்கிறாங்க. அப்ப பாருங்க, ஒரு ஜடப்பொருளான ஒரு கல்லா இருக்கட்டும் மரமாக இருக்கட்டும், எந்த அளவு ஒரு கை காட்டி மரம் ஒரு கல்லு நட்டக்கல் வச்சிருப்பாங்க, இது ஒரு வழிகாட்டிக்கு ஒரு ஆரம் மார்க் போட்டு காமிப்பாங்க இல்லையா, அது எல்லாம் வந்து தன்னுடைய கடமையை சிறப்பாக செயலாற்றும் பொழுது 6 அறிவு படைத்த மனிதன் எப்படி நடந்து கொள்கிறான், ஏன், அதற்கு காரணம் அவனுடைய ஆசை பேராசையாக மாறும் பொழுது பல துன்பங்களுக்கு அவன் உட்படும் பொழுது ஒழுக்கம் மீறிய செயல்களை அவன் செய்ய ஆரம்பிச்சிடறான். அதனால அந்த புலன் வழி மயக்கம் அப்படிங்கிறது அந்த இந்திரிய கருவிகளை நாம் ஒழுங்காக பயன்படுத்தினால் நாம் ஒழுக்க சீலராக வாழ்வோம் என்பதைத்தான் இந்திரிய ஒழுக்கமாக வள்ளலார் கூறியிருக்கிறார். கர்ண ஒழுக்கம் அப்படிங்கும் பொழுது அதுல வந்து ஒரு மனசை வந்து ஒரு அமைதி நிலையில கொண்டு போகணும். எப்பவுமே நல்ல நம்ம தியானம் செஞ்சு 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 மனசை வந்து ஓர்மை நிலையில வைச்சிருந்தோம் அப்படின்னா, மனசை ஒரு அமைதியான நிலையில வைத்திருந்தோம் அப்படின்னாக்கா எப்பவுமே அந்த நீடித்த நிலைத்த அந்த அமைதியான நிலை நமக்குள் இருக்கும் பொழுது
நாம் எல்லாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் ஒழுக்க நெறியோடு தானே இருக்கும். ஜீவகாருண்ய ஒழுக்கம். வள்ளலார் என்ன சொல்றாரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம், அதாவது ஒரு பயிர் வாடிடுச்சு அப்படிங்கும்போது அதை பார்க்கும்போது எந்த அளவுக்கு மனசு நமக்கு வேதனைப்படுதோ, அது போல ஒரு பசியால் துன்பப்படுபவனும் அவனுக்கு முதல்ல அந்த ஒரு அன்னத்தை கொடுத்து விட்டுத்தான் நாம் சில போதனைகளை கூட கூறணும் அப்படிங்கிறாங்க. அது போல ஒரு பயிர் வாடிய பொழுது அந்த பயிருக்கு ஒரு சிறு தண்ணீரை ஊற்றும் பொழுது அது எப்படி துளிர் விட்டு செழித்து நிற்கிறதோ, அதுபோல நாம் உணவு இல்லாமல் தவிப்பவருக்கும் வாடிய பயிரை கண்ட பொழுதும் அதற்கு வேண்டியதை கொடுக்கும் பொழுது அதுல கூட ஒரு ஒழுக்கம் நிலைத்து நிற்குதுங்க. ஆன்ம ஒழுக்கம் அப்படிங்கும் போது பார்த்தோம்னா எல்லாரையும் ஒரு சமமாக பாதிக்கணும், அதாவது ஜாதி மதம் இனம் அப்படிங்கிற அந்த ஒரு பார்ஷியாலிட்டி இல்லாம எல்லாரையும் சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு பண்பு கூட நம்முடைய அந்த ஒழுக்க நெறியை நமக்கு எடுத்து காட்டுது. அனைத்து உயிரும் தன் உயிர் போல் பாவிக்கணும். அதான் கார்ல் மார்க்ஸ்ங்கிறவரு ஒரு பொருளாதார இவர், அவர் என்ன சொல்றாருன்னா, ஆல் ஆர் ஈக்குவல்ஸ், எல்லாரும் சமம் அப்படிங்கிறது, எல்லாமே ஒரு சமமானது அப்படிங்கிறத தான் அவர் வந்து சொல்றாரு. அந்த வகையில ஒழுக்கத்தை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா நிறைய சுவாமிஜி ஒரு சின்ன விஷயங்க, ஏன்னா சுவாமிஜி வந்து ஒழுக்கத்தை பத்தி சொல்லும் பொழுது அவர் வந்து ஒரு 1950 ஒரு சினிமா பார்த்தாரோ, அப்ப அந்த அவர் கண்ட அந்த காட்சி சினிமாவில அவர் மனதை நெகிழ வைத்ததாக ஒரு செய்தியில படிச்சிருக்கிறேன் நானும். என்னன்னு கேட்டா அந்த பாடல் என்னன்னு பாருங்க, யான் ஒரு நாள் சென்று ஒரு சினிமா பார்த்தேன், என் சொல்வேன் ஆபாசம் கண்ட காட்சி, தேனணைய பேசி கதாநாயகன் ஒரு சிறு வயது வாலிபமாம், பெண் கைப்பற்றி ஊன் உடல்கள் ஒன்றோடு ஒன்று உரச செய்தான், ஒழுக்கத்தை கொள்வது போல் பலர் கண்முன்னே மானமதன் விலை கண்ட நடிகை அப்பெண் மனமுத்து குறையுடையில் நடித்தாள். அந்தோ பாருங்க எந்த அளவுக்கு மனசு அவர்கள் ஒழுக்க மீறிய அந்த உடையில் கண்ணியம் இல்லாமல் அந்த காட்சி அவருடைய மனதை நெருட செய்ய பொழுது அவருக்குள் ஊற்றெடுத்த இந்த பாடல் தான். இந்த கவிகள் அனைத்தும் எப்படி வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தா, 1952 ஆண்டுல இருந்து 54 ஆண்டு வரைக்கும் சௌராஷ்டிரமணி என்ற இதழில வந்து இது வெளிவந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒன்று. சுவாமிஜி இன்னொன்று சொல்லியிருக்காங்க, நீங்கள் இதை கண்ணுற்று மேலும் அவசியமான திருத்தங்களோடு உலக மக்களுக்கு இந்த கருத்து கலந்த பண்பாட்டினை உருவாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் என்று தமது வேண்டுகோளை முன்வைக்கின்றார். எப்படி பாருங்க, எவ்வளவு பெரிய மகான். இதை வந்து நமது முன்னாடி வைக்கிறாங்களா, மற்றவர்கள் உலக மக்கள் முன்னாடி இதை வைக்கிறாங்க, இதை எப்படி மாற்றி திருத்தம் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒழுக்கம் நிலைநிறுத்தப்படுகிறது அப்படிங்கிறது இந்த பாடல்கள் மூலமாகவும், அவர் கண்ட காட்சி அவர் மனதை நெருட செய்ததால் இந்த கவியின் மூலமாக சுவாமிஜி அதை விளக்கி இருக்கிறாங்க. சுவாமிஜி நிறைய விஷயங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். ஏன்னா ஒரு நட ஆழியார்ல ஒரு பயிற்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும் வந்து உக்காந்துட்டாங்களாம், அப்ப சுவாமிஜியை காணுமா, யாருடா ஸ்பீச் சிந்தனை வழங்க இருக்கிற பேராசிரியர் ஆசிரியர் அறிஞர் ஞானம், நம்முடைய குருவை காணுமே அப்படின்னு எல்லாரும் வெளியில வந்து பார்த்த பொழுது அவர் பயிற்சியாளர்கள் தங்களுடைய காலணிகளை வந்து கண்ணாப்பின்னு போட்டு வச்சுட்டு போயிட்டாங்களாம், அதை ஒழுங்காக அடுக்கி வைத்து கொண்டிருந்ததை பார்த்த பொழுது மற்றவர்களுக்குள் ஒரு குற்ற உணர்வு தோன்றியதாக கூறியிருக்கிறாங்க. அந்த மாதிரி பாருங்க, சுவாமிஜி வந்து ஒரு காலணிகளை எடுத்து வைப்பதில் கூட ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்கன்னா, அப்ப மத்த எந்த விஷயங்களா ஒழுக்க நெறியோடு வாழணுங்கிறத எந்த அளவுக்கு நமக்கு வலியுறுத்தி இருப்பாங்க. அதையெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, நாம் சுவாமிஜினுடைய கவிதைகளாக இருக்கட்டும், அவருடைய சிந்தனைகளாக இருக்கட்டும், அவற்றையெல்லாம் கேட்கிறோம், அதை சிந்திக்கிறோம், ஆனால் அதன்படி நடக்கிறோமா
என்பதுதான் சற்று கேள்விக்குறி. அப்படி நாம் அதையெல்லாம் முறையாக நெறிப்படுத்தி நாம் வாழும் பொழுதுதான் மற்றவர்கள் நம்மை பார்த்து அந்த முறையோடு வாழணுங்கிற அந்த ஒரு பண்பு அவங்களுக்கு வரும். சுவாமிஜி இன்னொரு பாடல்ல கூட சொல்லியிருக்கிறாங்க ஒழுக்கத்தை பத்தி, உயிர்கட்கு துன்பமில்லா வகையிலாற்றும் உயர்ந்த செயல் ஒழுக்கமாம். பாருங்க, உயிர்கட்கு துன்பமில்லா வகையிலாற்றும் உயர்ந்த செயல் ஒழுக்கமாம். உலகில் வாழும் உயிர்கட்கு அது காப்பாம். அமைதி வித்து உயர்வினால் உயிரை விட ஒழுக்கம் மேலாம். உயர் அறிவில் தெளிவு பெற்று முழுமை எய்த ஒழுக்கமே பெருந்துணையாம். அறிவறிந்தோர் உயிர் காக்கும் கருணையால் ஒழுக்கம் காட்டி உயும் வகை அறிவித்தார் உண்மை காண்போம். பாருங்க, சுவாமிஜி வந்து அந்த உயர் அறிவில் தெளிவு பெற்று முழுமை எய்த ஒழுக்கமே பெருந்துணையாக இருக்கும் என்று அறிவறிந்தோர் கூறியதையும், உயிர் காக்கும் கருணையினால் ஒழுக்கம் காட்டி உயும் வகை அறிவித்தார், அதாவது ஒழுக்கத்தை காக்கும் பொழுதுதான் நாம் எப்படி இருப்போம் அப்படின்னாக்கா நமக்குடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதையும், இந்த உண்மையை உணர்ந்து கொள்வதற்கு நாம் ஒழுக்க நெறியோடு வாழ வேண்டும் என்று சுவாமிஜி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு இதுங்க அமெரிக்காவில வந்து அதிபர் ஒபாமா அவர் என்ன சொன்னாருனாக்கா, ஏன்னா அந்த நம்முடைய இந்தியர்களுடைய ஒழுக்க நெறியை எப்படி எல்லாம் அந்த நாட்டுல மதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்காக இதை சொல்றேன். இந்தியாவில் இருந்து 60% இளைஞர்களை வரவழைத்து நாம வந்து இங்க வேலை செய்கிறோம் அப்படின்னாக்கா, அப்ப நம்முடைய அமெரிக்க இளைஞர்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாராம். அப்ப பில்கேட்ஸ் சொன்னாராம், அதுவும் இந்தியர்கள்ல தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இந்திய மாணவன் வந்து ஒரு அறிவுல சிறந்தவனாக இருப்பான், அதுலயும் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் இன்னும் அறிவில் சிறந்தவனாக இருப்பான் என்பதையும், அப்படி அவன் வந்து இங்கு வந்து வேலை செய்வதால் தான் நாம் மேலும் மேலும் இன்னும் நம்முடைய தொழிலா இருக்கட்டும் எல்லாம் அந்த நிலையிலும் முன்னேற்றம் அடைந்து வருகிறோம் என்பதையும் அவர் கூறிய பொழுது, இங்க இருக்கிற ஒரு நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி அங்க வந்து ஒரு பிரஜையாக இருக்கிறாங்க அவங்க சொன்னாங்களாம். இதுக்கு நான் விளக்கம் சொல்றேன் என்னன்னு கேட்டா, அமெரிக்காவில வந்து ஒரு கல்வியை மட்டும்தான் போதிக்கிறாங்க, ஆனா நம்ம இந்திய நாட்டுல கல்வியோடு சேர்ந்து ஒரு ஒழுக்கத்தையும் போதிக்கிறாங்க அப்படிங்கிறதான் அந்த பெண்மணி கூறிய பொழுது, அப்ப நம்ம நாட்டுல எந்த அளவுக்கு ஒழுக்க நெறியோடு வாழ்கிறோம் என்பதற்கு இது ஒரு சான்றாக எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பெற்றோர்களுடைய உழைப்பு, ஆசிரியர்களுடைய அறிவுரை, அவற்றையெல்லாம் மாணவர்களுக்கு வந்து நாம ஒழுக்கமான முறையில் வாழணும் என்று அந்த ஒழுக்க நெறியை நாம் எப்படி கடைபிடித்து வாழணுங்கிறத மக்களுக்கும் மாணவர்களுக்கும் இது போய் சேரும் பொழுது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய நாட்டினரனுடைய சிறப்பு அயல் நாட்டில் மிகவும் பெருமையாக பேசப்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஒரு மாணவனிடத்துல வந்து உழைப்பின் மேன்மையை விளக்குங்கள் என்று அப்ரஹாம் லிங்கன் வந்து தன்னுடைய மகனின் ஆசிரியரிடம் கூறினாராம். ஏன்னு கேட்டா, அந்த ஒழுக்க நெறியோடு உழைக்காமல் வரும் $200 விட ஒழுக்க நெறியோடு உழைத்து கிடைக்கும் $1 மேலானது, அதனால குழந்தைகளுக்காக இருக்கட்டும் உழைப்பின் மேன்மையை விளக்குங்கள் என்று அப்ரஹாம் லிங்கன் வந்து தன்னுடைய மகனோட ஆசிரியர்கிட்ட இதை கூறியதாக சொல்றாங்க. அதனாலதான் அமெரிக்க மாணவர்கள் வந்து கல்வி மட்டும் போதிக்கப்படாமல் ஒழுக்கத்தையும் சேர்ந்து போதிக்கணுங்கிறத தான் இந்த பல மகான்களினுடைய கூற்றுக்களை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது ஒழுக்க நெறியோடு நாம் வாழணும் அப்படிங்கிறத அவர்களுக்குள்ளாக நாம் ஊக்குவிக்க வேண்டும். அதனாலதான் சுவாமிஜி வந்து இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது பல இடத்துல மாணவர்களுக்கு போய் சேர்ந்தால்தான் வருங்கால சந்ததியர்கள் அவர் தான், ஏன்னா வருங்காலத்துல ஒரு தூணாக நிலைநிறுத்தக்கூடியவர்கள் மாணவர்கள் தான் அப்படிங்கும் பொழுது, அப்ப மாணவர்களிடத்தில் இந்த ஒழுக்க நெறியை நாம் போதிச்சிட்டோம் அப்படின்னாக்கா
அப்ப சிறப்பாக இருக்கும் வரும் எதிர்காலம் அப்படிங்கறதான் இப்ப கல்விகள்ல வந்து கல்வியாக ஒவ்வொரு ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் இந்த போதனைகளை வந்து சாதனைகளாக ஆக்கி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய இப்ப ஸ்கூல் காலேஜ் எல்லா இடத்துலயும் மாணவர்களுக்கு இந்த பயிற்சிகளை கொடுக்கும் பொழுது அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க உடல் அளவிலையும் மனதளவிலும் ஆரோக்கியமாகவும் அவர்கள் வாழும் வாழ்க்கை ஒரு பண்பு நிறைந்ததாகவும் ஒழுக்கம் நிறைந்ததாகவும் இருப்பதற்கு இந்த பயிற்சிகள் அவங்களுக்கு வந்து ஒரு சரியான நேரத்துல கொடுத்துட்டோம்னு வச்சுக்க அப்ப அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க மிகச்சிறந்த மாணவனாக ஒழுக்க நெறியோடு வாழ்வான் அப்படிம்பாங்க. ஏன்னா ஒழுக்கத்தை வந்து முறையாக கடைபிடித்த அதெல்லாம் நாம வந்து சில பழங்காலத்துல வந்து இதிகாசங்களும் நமக்கு வந்து என்ன கூறுது அப்படின்னா எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு ராவணனையும் துரியோதனையும் நாம எடுத்துக்கலாம். ஏன்னா ஒழுக்கச்சீலனாக தவத்துல மேன்மை அடைந்தவனாக வாழ்ந்த ராவணன் ஒரு பெண்ணால் என்ன பண்ணிட்டான், ஒழுக்க மீறிய செயல்களை செய்த பொழுது அவன் சாம்ராஜ்யமே அழிந்தது. அதான் படித்து கெட்டவன் ராவணன், படிக்காமல் கெட்டவன் துரியோதனன் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வகையில ஏன்னா அவர்களுடைய ஒழுக்க மீறிய செயல்கள் என்ன ஆயிடுதுன்னா அவங்களையே ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுச்சு. அப்ப அந்த அளவுக்கு ஒழுக்கத்தை பத்தி நாம நிறைய இன்னும் பேசிக்கிட்டே போகலாம். ஏன்னா ஒழுக்கம் அவ்வளவு பெரிய நிறைய விஷயங்கள் தான். மகரிஷி இந்த ஒழுக்கத்துக்காக நிறைய பாடல்களையும் நிறைய விஷயங்களை வந்து சுவாமிஜி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இன்னைய செடிதான் நாளைய மரம், இன்றைய குழந்தையதான் நாளைய மனிதன், இன்றைய சிறுவர் தான் இனி வரும் நாளில் ஒரு கண்ணனாகவோ வள்ளலாராகவோ விவேகானந்தராகவோ ஒரு காந்தியாகவோ புத்தராகவோ இயேசுவாகவோ ஏன் மகரிஷியாக கூட மாறலாம். ஏன்னா மகரிஷி சொல்லிட்டாங்க, நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், இனிமையா கொடுக்க வேண்டியது எதுவும் இல்லை, இதுக்கு மேல ஏதாவது இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்கன்னு எந்த ஒரு மகான் சொல்லுவார் அப்படின்னா பாத்துருங்க. எல்லாத்தையும் சுவாமிஜி வந்து நமக்கு வந்து எப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா ஒரு பயிற்சி முறையா கொடுத்துட்டாங்க. ஏன்னா நமக்கு வந்து ஒரு எது ஒண்ணுத்தையுமே நாம வந்து ஒரு பிராக்டிக்கலா செய்யும் பொழுதுதான் அதை ஒரு நெறியோட வாழ முடியும். அதனாலதான் சுவாமிஜி வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு பாடத்திட்டமாக ஒரு பயிற்சி முறையாக அதையெல்லாம் செயல்படுத்தும் பொழுது நமக்குள்ள ஒரு கேள்வி எழும், இதை நாம் தினமும் ஒரு பயிற்சியாக செய்கிறோமே, நாம் ஒழுக்க நெறியோடு வாழ்கிறோமா, நாம் இதையெல்லாம் கடைபிடித்து வாழ்கிறோமா அப்படிங்கிற நமக்குள்ள ஒரு கேள்வி எழும். அப்படி எழும் பொழுது நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு, நம்மை நாம் உயர்த்தி கொள்வதற்கும், நம்மளிடம் உள்ள குறைகளை வந்து நீக்கி நிறைகளை செயல்படுத்துவதற்கு இந்த பாடத்திட்டங்கள் அது நமக்கு ஒரு உறுதுணையாக நமக்கு இருக்குது. அதனால சுவாமிஜி இன்னொரு விதத்துல கூட சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, குற்றம் குறை பகை கோல் சொல்லல் வஞ்சம் என்ற ஐந்தையும் ஒழித்து நற்சவம் நட்புணர்வு நலம் பிறருக்கு செய் தகுதி ஞான நெறி நாட்டம் ஐந்தும் பெற்று வாழும் வாழ்வு பேரர வாழ்வாகும். கற்றிடுவோம் கற்றபடி வாழ்ந்திடுவோம் கருமைய தூய்மை பெறுவோம். ஏன்னா நாம ஒழுக்க நெறியோடு வாழும் பொழுதுதாங்க நம்முடைய கருமையத்தினோட கலங்கங்களையும் போக்க முடியும். எவ்வளவு பெரிய விஷயங்களை வந்து சுவாமிஜி நம்ம ஒரு பொய் சொல்றத கூட நாங்க என்ன சொல்றோம், ஒரு பொய்ய சொல்ல பத்து பொய்ய நம்ம வந்து அதுக்கு தயார் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த இடத்துலயே நம்முடைய ஒழுக்கம் கெட்டு போயிடுது. அப்படி பொய் சொல்லும் பொழுது அது நம்முடைய கருமையத்தையே கலங்கப்படுத்தும் அப்படிங்கிறாங்க சுவாமிஜி. சாதாரண சின்ன விஷயமாக தான் நாம் பொய்ய சொல்லி கொண்டிருக்கிறோம், ஆனா அந்த பொய் வந்து நம்முடைய கருமையத்தையே கலங்கப்படுத்தி நம்முடைய சந்ததிக்கு ஒரு பதிவை ஏற்படுத்திட்டு போகுது அப்படின்னாக்கா அதுல கூட நாம் ஒழுக்க மீறியவராகத்தான் வாழ்கிறோம். அதனால பொய் சொல்றதுல கூட நாம வந்து என்ன பிறருக்கு துன்பம் தராத வகையில அந்த உண்மையை சொன்னா அவங்களுக்கு வந்து ஒரு துன்பம் வரும் அப்படின்னு தெரிஞ்சா அந்த இடத்துல ஒரு சிறு பொய்யை சொல்வதற்கு தவறு இல்லை அப்படின்னு வள்ளுவர் கூட ஒரு குரல்ல சொல்லியிருக்கிறார். அந்த வகையில நாம என்ன பொய் சொல்றது அவ்வளவு பெரிய பஞ்சமகா பாதங்கள் எடுத்திருக்கிறாங்க சுவாமிஜி. அப்ப அது ஒழுக்க மீறிய செயல் தான் பொய் சொல். ஏன்னா நிறைய பேர்ட்ட இப்ப பொய் சொல்றதான் அதான் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது வாய் ஒண்ணு பேசும் உள்ளத்திலேருந்து இருக்கக்கூடிய வந்து நீ பொய் சொல்ற
அப்படிங்கறது உள்ள சொல்லும். ஏன்னா ஆள் மனசு நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட், நம்முடைய கருமையும் நம்முடைய ஆன்மா நம்முடைய இறைநிலை நமக்குள்ளாக இருந்து உணர்த்துவதை நாம் சட்டை செய்யாமல் நாம் என்ன பண்றோம், நம்ம பொய்ய பேசி பேசி நாம் களங்கத்தை ஏற்படுத்திக்கிறோம். அது கூட ஒழுக்கம் மீறி, முக்கியமா சொல்ல போனா பொய்ய நான் ஒழுக்கம் மீறிய ஒரு செயல்ல சுவாமிஜி கூறியது போல நிறைய பொய் பேசி பேசிதான் நம்முடைய கருமையத்தை களங்கப்படுத்தி வச்சிருக்கிறோம். ஆனா அதனால நாம வந்து ஒழுக்கம் அப்படிங்கிறத பத்தி நாம இவ்வளவு தூரம் எவ்வளவு விஷயங்களை நாம வந்து பெற்றிருக்கிறோம். ஏன்னா நம்ம கல்வியில உயர்ந்திருக்கலாம், அறிவால உயர்ந்திருக்கலாம், திறமையால, பதவியால, புகழால, பொருளால நாம் எப்படியெல்லாம் உயர்ந்திருந்தாலும் அந்த இடத்தில் நாம் ஒழுக்கம் என்ற பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா நமக்கு கல்வியில உயரும் பொழுது, அறிவுல நம்ம மேம்படும் பொழுது, நம் திறமையிலையும் பதவியிலாக இருக்கட்டும், நமக்கு புகழால பொருளால எல்லாம் வந்து சேரும் பொழுது அந்த இடத்துல ஒரு சிறு தவறு செய்ய ஆரம்பிச்சிடும் மனுஷன். அந்த நேரத்துல எல்லாம் சற்று சிந்தித்து பார்த்தோம், மகரிஷியனுடைய கோட்பாடுகளையும் கருத்துக்களையும் நமக்குள்ளாக எப்பவுமே ஊற்றெடுக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னாக்கா, அந்த நேரத்துல நாம் அதை சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, அந்த ஒழுக்கம் மீறிய செயல்களை, ஒழுக்கம் மீறிய எண்ணங்கள் நம்முடைய எல்லா அளவு கூட நம்முடைய எண்ணத்துல வந்து உதிக்காது. ஏன்னா இன்னைக்கு வந்து விண்வெளியில வந்து ஏவுகணையில செலுத்துற அளவுக்கு மனிதனுடைய அறிவு நுட்பம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதையெல்லாம் சிறப்பாக செயல்படுத்தும் மனிதன் ஒழுக்க நெறியோடு வாழ்கிறானா என்று பார்க்கும் பொழுது சற்று அதில் சிறு குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. விஞ்ஞானம் வளர்ந்த அளவுக்கு, விஞ்ஞானம் எந்த அளவுக்கு உயர்ந்து அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்து நமக்கு பல விதத்துல உதவி செய்யுது, ஆனா அந்த அளவுக்கு அறிவில் உயர்ந்த நாம் பண்பாட்டில் ஒழுக்கத்தில் உயர்ந்திருக்கிறோமா அப்படிங்கும் பொழுது சற்று சிந்திக்கத்தான் வேண்டும். அதனாலதான் சுவாமிஜி என்ன செஞ்சிட்டாங்க, தொழில் கல்வியும் மொழி கல்வியும் எந்த அளவுக்கு மக்களிடம் போதிக்கப்பட்டதோ அந்த அளவுக்கு பண்பாட்டு ஒழுக்க பழக்க வழக்க கல்வி வந்து மறைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறாங்க. அதையெல்லாம் மாற்றி அந்த ஒழுக்க கல்வி பண்பாட்டு கல்வி அதையெல்லாம் நமக்கு வந்து போதிக்கும் பொழுது நமக்கு என்ன, அந்த மொழி கல்வியாக இருக்கட்டும் தொழில் கல்வியாக இருக்கட்டும் அதெல்லாம் இரண்டாம் பட்சம்தான். ஏன்னா ஒழுக்கம் என்பது ஒருத்தனிடத்துல ஊற்றெடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்கா அவனிடத்தில் தானாகவே மற்றவை எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனாலதான் சுவாமிஜி வந்து தொழில் கல்வி மொழி கல்வியை விட பண்பாட்டு ஒழுக்க கல்வி மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று அவர் வந்து அந்த பண்பாட்டு கல்விங்கிற ஒரு பாடத்திட்டத்தையே நமக்கு வச்சுட்டாங்க. நற்பண்புகள் அப்படிங்கிறதையே வச்சுட்டாங்க சுவாமிஜி. அதையெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக வைத்திருக்கும் பொழுது நாம் படிப்பதோடு ஏட்டுக்கறி சுவைக்கு உத கறிக்கு உதவி, அதாவது ஏட்டுக்கறி இதுக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது போல நாம் படித்ததை படித்ததோடு மட்டுமல்லாமல் அதை நாம் நடைமுறை வாழ்க்கையில் பயின்று வந்தால் எப்படி இருக்கும். சுவாமிஜி போல எதையும் வந்து அவர் போதனையாக கூறலிங்க, தான் உணர்ந்ததை அதுதான் தனக்கு எல்லாருக்கும் அவங்க உணர்ந்து ஓதுனாங்க அப்படிங்கும் பொழுது நாம வந்து மற்றவர்கள் சொன்னதை அப்படியே கேட்டுக்கிட்டு மற்றவர்களுக்கு சொல்றதுல என்ன பயன் ஒன்றும் இல்லை. ஏன்னா நாம் சுவாமிஜி சொன்ன கோட்பாடுகளை கடைபிடித்து வாழ்கிறோமா, கற்றிடுவோம், கற்றபடி வாழ்ந்துடுவோம். அதான் கற்றல் கற்பித்தல் சொல்லுவாங்க இல்லைங்களா, கற்றல் கடைபிடித்தல் கற்பித்தல். முதல்ல நாம கற்கிறோம், அதுக்கப்புறம் அதை கடைபிடிக்கிறோம், அதை மற்றவர்களுக்கு நாம் கற்பித்தல் என்ற வகையில் நாம் வந்து ஒழுக்க நெறியோடு வாழ்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால் சுவாமிஜியினுடைய அந்த ஒழுக்கம் அப்படிங்கிற முறைகளை பின்பற்றி நாம் ஒவ்வொருவரும் வாழ முடியும். அதனால சொல்லுவாங்க இல்லைங்களா, நாம் நல்லவர்களாக வாழ வழி நடத்தி செல்லும் நம் குருவின் வழி நடப்போம், பாதங்கள் நடக்க தயாராகிவிட்டால் பாதை என்ன மறுக்கவா போகிறது. நாமும் ஒழுக்க நெறியோடு வாழ்ந்து குழந்தைகளையும் ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கு நாம் ஒரு ஃபாலோயராக முன்னோடியாக இருப்போம் என்று கூறி இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த திருவள்ளூர் மண்டலத்திற்கும் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும்
தொழில்நுட்ப இயக்குனர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும் இதுவரை என்னுடைய சிந்தனையை செவிமடுத்த இருவாள் வேதாத்ரி மெய் அன்பர்களுக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். நேற்று நைட்டு தாங்க ராதா பிரகாஷ் ஐயானுக்கு வந்து அம்மா ஏதாவது ஒரு சிந்தனை கொடுங்க அப்படின்னாங்க. ஏதோ என்னுடைய அவங்க சொன்னது வந்து 7:30 இருக்கும், ஏதோ என்னால முடிஞ்சதை